அம்ஜான் அன்னைக்கு ஒரு மோப்பநாய் மேலூர் பூரா திருத்திருவா சுத்திருக்கு. சூர்யா இருக்கல்ல, அவளுக்கு தான் இந்த பதிவு. முந்தா நாள் என்ன பண்ணனா, நான் போட்ட மோதிரம் ஃபுல்லாக வந்து என்னோட காசு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த 40,000 ரூபா போட்டு நீ வாங்கி கொடுத்த டைமண்ட் மோதிரத்துக்கு வந்து நீ தான் முடிச்ச தவ முடியா நிக்கா பண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரம் ஒன்று கையில் போட்டிருந்தேன். என்ன கழட்டி வைக்கலாம்னு பார்த்தேன், வைரம் பதிச்ச கல் மோதிரம் இல்லை, தூக்கி போட்டு ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டானா கொரோனா நேரத்தில் காசுலாம் நேரத்தில். அதை வந்து சண்டை போட்ட அன்னைக்கு என்ன பண்ண, வேகமாக கலட்டிட்டு இனிமேல் இந்த மோதிரத்தை வந்து நான் வந்து போடவே மாட்டேன், இனி எனக்கும் சிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கலட்டினான். அப்போ நீ மட்டும்தான் காசு போட்ட, நான் அதில் காசு போடவே இல்லை. சரி, இப்போ நீ போட்டேன்னே வச்சுக்க, 2 வருஷம் என் கூட நீ குடும்பம் நடத்திருக்கிற, இது வரைக்கும் நீ என்னன்னு எனக்கு செஞ்சிருக்க. அப்போ கலட்டினதோடு அப்படியே விட்டுருக்கணும்ல. நேற்று திருப்பி பார்த்தீங்கன்னா லைவ் போடுறா, லைவ் போடும்போது அதே மோதிரத்தை அந்த கையில் போட்டிருக்கேன். அப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கேட்குறாங்க, சிக்கா போட்ட மோதிரத்தை நீ இன்னும் எதுக்கு போட்டிருக்க, முதல்ல நல்ல பொம்பளையாக இருந்தால் கலட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வேணால் பதில் சொல்கிறேன்னா, அந்த மோதிரம் வந்து நானும் பாதி காசு போட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் வந்து ஒரு பொய் பேசுகிறேன். என்ன செஞ்சுருக்க நீ, என்ன சொன்னேன், நான் வந்து வீடு விற்க போகிறேன், அதில் 10 லட்சம் ரூபா எடுத்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், சொந்தமாக பிஸ்னஸ் வைக்கலாம்னு சொல்லி தானே ஃபஸ்ட்டு நீ வந்த. நானும் என்ன சொன்னேன், இனிமேல் வந்து உங்களுக்கு ஷோரூமில் வேலை செய்ய முடியாது, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் தான் ஆரம்பிக்கலான்னு தானே சொன்னேன். கடைசியில் வெவ்வரம் வேக்கியான மயிரா சொத்தப்பூரா பொண்டாடி பேரில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து நான் மணியை கொண்டுட்டு இருந்தியா, டிங் 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 டிங்னு மணியை கொண்டுட்டு இருந்தியா. என்னமோ ஒரு 40,000 ரூபாய்க்கு மோதிரம் வாங்கி போட்டேன்னு ஓவராக சீன் போடுறேன், 2 வருஷமாக வாழ்ந்துக்கிறதுக்கு இந்த 40,000 ரூபா தான் நான் இதுவா உனக்கு. எங்கேயாவது வந்து பிரியாணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊரே சுற்றி இருக்கு மோப்பம் பிடிச்சிக்கிட்டே. ஆனால் ஊர் ஆளும் வந்து பிரியாணி போடல, ஏன் சாப்பிட்டு போட்ட எச்சையை கூட காட்டலை, எலும்பு துண்டு கூட காட்டலை. உனக்கே இந்த வீண் ஜம்பம், தன்னை ஒரு பெரிய ஃபெமிலியர் அப்படி இப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தம்பட்டு அடிக்கிறிய, இன்றைக்கி என்ன ஆச்சு? ரம்ஜானுக்கு இப்போ என் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் இருந்தேன் ரம்ஜான் அன்னைக்கு. கிட்டத்தட்ட வந்து 7-8 நண்பர்கள் வந்து பிரியாணி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நாங்களும் வந்து அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாம் நிறந்து சாப்பிட்டோம், நல்ல திருப்தியாக ரம்ஜானை கொண்டாடினோம். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, மேலூர் நகர வீதியில் உலா வந்து ஒவ்வொரு வீடாக போய் இப்படியே மோப்பம் பிடிச்சி நீ பார்த்துருந்துருக்க, யாரும் உனக்கு வந்து பிரியாணி தர்ற மாதிரி தெரில. கடைசியில் என்ன பண்ண, முட்டை குழம்பு வச்சு மூளையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு தூங்கிட்டேன். சரியா, அதுதான் ஒருத்தர் இருக்கும்போது என்ன இல்லாத போது என்னங்கிற அருமை தெரியுதா, வலிக்குதா, வலிக்கணும், நல்லா வலிக்கும், இன்னும் வலிக்கும். நீ என்ன பெரிய இன்டர்நேஷனல் குதிரைன்னு உனக்கு நினப்பா மனசில், நீ வந்து லோக்கல் கழுதை சரியா, உன் மனசில் அப்படியே நம்ம பெரிய இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ பிரியாணி வருன்னு பார்த்துருக்க. கடைசியில் உன் தம்பிக்கும் பிரியாணி இல்லை, உனக்கும் பிரியாணி இல்லை, உன்னால் உன் தம்பிக்கும் பிரியாணி கிடைக்காமல் போயிடுச்சு. சரியா, இதுதான் உண்மை. தயவுசெய்து இனிமே இந்த ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னால் இப்படி போய் தெரு தெருவாக வந்து போய் கேட்காத, மோப்பம் பிடிக்காத, ஒரு பழைய துணி மூடை எடுத்து தோளில் மாட்டிக்க, மாட்டிட்டு அப்படியே பை வாக் அப்படியே அம்மா அப்படின்னா ஒரு படி பிரியாணியாவது உனக்கு தேரும், வச்சு வச்சு சாப்பிட்லாம் உட்காந்து உட்காந்து. தால்ச்சாக்கு வேணும்னா இன்னொரு ஐயா அப்படின்னா தால்ச்சா கிடைக்கும், இன்னொன்று சாமே அப்படின்னா தயிர் வெங்காயம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சரியா, இனிமேல் இந்த ரம்ஜானுக்கு பிரியாணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீயே மூக்கோட வாங்கிக்கிறாத, இதோடு முடிச்சுக்க. சரியா, இனிப்போய் பிரியாணி போய் ஊர் ஊராக அறையாது.